Section 2. Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. So, எப்போதுமே காற்று வீசிட்டு இருக்கிற அந்த மலைக்குன்றில் இன்னைக்கு வந்து அந்த காற்று வந்து நின்றுச்சு, காற்று வீசலை. அதுதான் வந்து ஸ்ட்ரேஞ்ச்லி. ஸ்ட்ரேஞ்ச்லினா எப்போதுமே ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கோம், பட் சடனாக இன்றைக்கி அது நடக்கலை அப்படின்னும் போது ஸ்ட்ரேஞ்ச்லி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டை. ஸோ இப்போ காற்று வீசலை, மரங்கள் எல்லாமே அப்படியே காற்றில் ஆடாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. ட்ரீஸ் வெஸ்டில் அண்ட் ஒரு இலை கூட மூவ் ஆகலை. கிரிக்கெட்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு வகையான பூச்சி. அந்த பூச்சி வந்து எப்போதுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். நைட் டைமில் தான் பர்டிகுலராக அது சத்தம் போடும். அந்த கிரிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்குது. காகங்கள் தான் வந்து பறந்துட்டுருக்கு. ஒரு ஓக் ட்ரீயில் வந்து நைட் டைமில் தூங்கிறதுக்காக செட்டில் ஆகிட்டுருக்கு. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over haunted hill. This was March, the month for storms. So Usha enna solrana na vandu irutrathukku munadi veettukku poi aganum appdin solli avalkulleye sudittu vega vegama nadathu pora. Ana already vandu malai karumayana megangalnala vandu vaanam vandu karuppaga aarambikkudhu. க்ளவுட்ஸும் மேகங்களும் வந்து ரொம்ப கருமையாக ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அந்த ஹாண்டட் ஹில்க்கு மேலே சூழ்ந்திருக்கு. இது வந்து அவங்க இப்போது நடக்கிற நேரம் வந்து மார்ச் மாதம். மார்ச் மாதத்தில் பொதுவாகவே புயல் நிறைய வரும். ஸ்டார்ம்ஸ்னா புயல். அ டீப் ரம்பிள் எக்கோட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் உஷா ஃபெல் த ஃபர்ஸ்ட் ஹெவி ட்ராப் ஆஃப் ரெயின் ஹிட் ஹர் சீக். ஸோ ஒரு ஹில்லுக்கு மேலே, அந்த மலை குன்றுக்கு மேலே வந்து ஒரு டீப் ரம்பிள்னா ஒரு ஆழமான ஒரு சத்தம் வந்து எக்கோ மாதிரி கேட்குது. அதாவது மழை வரும்போது அந்த இடி இடிக்கும் சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம். உஷா வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து அவளோட முகத்தில் இருக்கிற கன்னத்தில் விழுது. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big heavy pellets of rain. So Usha kitta vandu umbrella illa, kuda illa. Ava kalambumbodhu weather vandu rombave nalla irundhathu, adnala ava kuda eduthittu pola. But ippo vandu ava kitta kuda illadhadnala avalala enna panna mudiyona, avaloda palaya ஒரு ஷால், ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று அவள் போட்டிருந்தா, அதை வந்து தலையை சுற்றி நல்லா கட்டிக்கிட்டா. அப்புறம் அந்த ஷாலை வந்து அவளோட ஷோல்டரை சுற்றி நல்லா கட்டிக்கிட்டா. அப்புறம் ஷாப்பிங் பேக்கை அவளோட ரொம்ப அவளோட பாடிக்கு க்ளோஸாக அவள் பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் வேக வேகமாக, குயிக் அண்ட் ஹர் பேஸ்னால் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான். ஆல்மோஸ்ட் ரன்னிங், ஓடுற மாதிரி தான் அவள் நான் போயிட்டுருந்தா. ஆனால் வந்து ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப பெரிய ஹெவியாக ரெயின் வந்து ரொம்ப பலமாக வர ஆரம்பிச்சிட்ருந்தது. அ சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் லிட் அப் த ஹில். த ரியூன் ஸ்டுட் அவுட் இன் கிளியர் அவுட்லைன். தென் ஆல் வாஸ் டார்க் அகெயின். நைட் ஹேட் ஃபாலன். சடனாக வந்து ஒரு மின்னல் வந்து ஃப்ளாஷ் அடிக்குது. அந்த ஹில்ல வந்து அப்படியே ஒளி வீச்சு காமிக்குது. லிட் அப் த ஹில்னா அப்படியே ஹில் வந்து நல்லா ஒளி வீசி காமிக்குது. அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து அந்த பாழடைந்த இடம் வந்து அழகாக தெரியுது அந்த மின்னல் வெளிச்சத்தில். அப்புறம் மின்னல் போனதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு, நைட் வந்து வந்துச்சு. ஸோ ஐ வோன்ட் கெட் ஹோம் பிஃபோர் தி ஸ்டார்ம் பிரேக்ஸ், தாட் உஷா. I'll have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. So Usha enna solikrana na vandu puyalku munadi veetukku poga mudiyum theriyala. Puyal na inga enna mean pandranga na malai vandirukku illaya. So malaiyodu veesakudiya kaatru idi minnal idha dhaan vandu inga indha storm appdin solli mean pandranga. ஸோ நான் இந்த மாதிரி அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி என்னால் வந்து வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பாழடைந்த இடத்துல தான் வந்து ஒதுங்கிக்கணும், ஏன்னா மழையும் அதிகமாக வறுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே வந்து அவள் நினச்சிக்கிறான். அவளால் கொஞ்சம் தூரம் தான் வந்து பார்க்க முடியுது, ஏன்னா கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி பார்க்க முடியுது. ஆனால் அவளுக்கு அந்த வழி நல்லா தெரியுங்கிறதுனால அவள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாள்.
Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along, up the steep path and on to the brow of the hill. ஸோ சடனாக வந்து திருப்பி வந்து காற்று வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வேகமாக. ஸோ காற்று மழை பெய்யும் போது காற்று வீசும் போது என்ன ஆகும்னா அந்த மழை வந்து நம்ம மேலே படும், வேகமாக படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உஷா மேலே வந்து மழை வந்து வேகமாக அவளோட முகத்து மேலே விழுது. ரொம்ப கோல்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன் அது வந்து ஸ்னோயி மவுண்டன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப மழை வந்து ரொம்ப கோல்டாகவும் ஸ்டிங்கிங் அப்படின்னா அந்த கோல்டான மழை நம்மளோட மேலே படும்போது எப்படி நம்மளை குத்துற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அவளோட கண்ணை அவள் திறக்கவே முடியல, கண்ணை முடிக்கிட்டே தான் அவள் போகிற மாதிரி இருந்தது. விண்டு அதாவது காற்று இன்னும் பலமாக அடிக்க ஆரம்பிச்சுது. பயங்கர அந்த ஹம்மிங் அண்ட் விசில் சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தோட காற்று வந்து அடிச்சுட்டே இருந்தது. உஷா வந்து அதனோட வந்து போராட முடியாது. ஏன்னா வந்து அந்த காற்று வீசுகிற அந்த இடத்த தாண்டி அவள் வந்துட்டு இருந்தா, அவள் நடந்து போயிட்டு இருந்தா, அவள் வந்து அந்த ஹில்லை நோக்கி அவள் போயிட்டே இருக்காள். There was another flash of lightning followed by a peal of thunder. The runes looked up before her, grim and forbidding. So, திருப்பி இன்னொரு ஒரு மின்னல் வெளிச்சம் வருது. அப்புறம் ஒரு இடி இடிக்குது. அந்த பாழடைந்த இடம் வந்து அவளுக்கு முன்னால் தான் இருக்குது. ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அந்த பாழடைந்த இடம் இருக்குது. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. So, avu vandu andha runes la oru orama oru edam vandu onnu irukku adu avalukku theriyum. Anga vandu oru palaiya koorai ரூஃப் இருக்கிற ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம போய் நின்றுக்கலாம், நின்றுட்டோன்னா நம்ம இந்த மழை காற்று அதுக்கப்புறமா மின்னல் இடி இதெல்லாத்தையும் வந்து இதெல்லாத்தையும் கடந்து நம்மளால் போக முடியாது. அதனால் வந்து இந்த இருட்டில் இந்த காற்றுலாம் வீசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் இந்த மலையில் வந்து நம்ம நடந்து போக முடியாது. அதனால் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் முடிவு பண்ணுறான். ஊ ஊ ஊ ஹவுல் த விண்ட். ஷி சா த வைல்ட் பிளம் ட்ரீ ஸ்வேயிங் பெண்ட் டபுள், இட்ஸ் ஃபோலியேஜ் த்ராஷிங் அகெயின்ஸ்ட் த கிரவுண்ட். த ப்ரோக்கன் வால்ஸ் டிட் லிட்டில் டு ஸ்டாப் த விண்ட். ஸோ திருப்பி காற்று வந்து ஊ ஊ ஊன்னு அடிச்சிட்ருக்கு. அந்த பாழடைந்த இடத்துல தான் வந்து உஷா வந்து நின்றுட்டுருக்கா. அங்கே இருக்கிற அந்த பிளம் ட்ரீ வந்து தரையை அடித்து அடித்து காற்றுல அப்படியே அசைஞ்சிட்ருக்கு. அங்கே இருக்கிற உடைந்த சுவர்கள் வந்து விண்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன் டு த ரியூன்ட் பில்டிங், ஹெல்ப்ட் பை ஹர் மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். ஷி பிகேன் மூவிங் அலாங் த வால், ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர்ட் கார்னர். ஷி பிளேஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகெயின்ஸ்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ்ட் சைட்வேஸ். ஹர் ஹேண்ட் டச் சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபர்ரி. ஷி கேவ் அ ஸ்டார்டில்ட் க்ரை அண்ட் டுக் ஹர் ஹேண்ட் அவே. Her cry was answered by another cry, half snarl, half screech, and something leapt away in the darkness. So Usha vandu andha paaladendha building kulla vandu ava nadandhu poiterka. Konja konja ava nyabagatha vechum andha minnal velichatha vechum ava vandu andha oru paaladendha building la oru koora irukkunu sonnaliya andha edathila vandu poi namba konja nalla ninnukalam malaiyil irundhu odhikkalam appdin solittu ava andha edatha nokki poiterka. அவ வந்து கையை வச்சு வச்சு அவ வந்து மூவ் பண்ணிட்டே போறா. ஏன்னா வந்து ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால கண்ணு தெரியல, மழை வேற வந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்க்க முடியல அவளால. ஸோ அதனால வந்து அந்த பாழடைந்த ஒரு செவரு இருக்கு இல்லையா, உடஞ்ச செவரு, அந்த செவரு மேல கையை வச்சு வச்சு அவ வந்து மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டா ஃபரியா ஏதோ ஒரு இதை தொட்ட மாதிரி அவளுக்கு இருக்கு. உடனே வந்து அவ பயங்கரமாக கத்துறா, கத்திட்டு அவள் கையை எடுத்துடுறா. அவள் கத்துனதுக்கு அப்புறமா அந்த திருப்பி இன்னொரு சத்தம், கத்துற சத்தம் கேட்குது. ஸ்க்ரீச் பண்ணி கத்துற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒன்று வந்து இருட்டில் ஓடுற மாதிரி இருக்குது.
It was only a wild cat. Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it. But for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. So, அது என்னது அப்படின்னு சொல்லி உஷாவுக்கு தெரிஞ்சிச்சு. அது ஒரு காட்டுப்பூனை. அவள் வந்து நிறைய வாட்டி அந்த காட்டுப்பூனையை வந்து பார்த்துருக்கா. அது வந்து அந்த பாழடைந்த பகுதியில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. அது திருப்பி கத்துனவுடனே உஷாவுக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு பூனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு ரொம்பவே பயமாகவே இருந்தது. அதுக்கப்புறமா அவள் வந்து அந்த உடஞ்ச அந்த சுவரை தாண்டி அந்த ஒரு கூரை இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவள் போயிட்டா. இப்போ வந்து மழை வந்து அந்த கூரை மேலே விழுற அந்த சத்தம் தான் அவளுக்கு கேட்டது. இப்போ அவள் மழையில் நடையில் அந்த இடத்துல வந்து ஒதுங்கியிருக்கா. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment, but they were held down by the solid branch of a straggling old oak tree. So, அவள் வந்து அந்த பழடைந்த பகுதியில் ஒரு ஓரமாக இருக்கிற அந்த ரூஃப் போட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து அவள் போய் ஒதுங்கிக்கிறான் மழைக்காக. இப்போ மழை காற்றுலேருந்து அவளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு இடம் கிடைக்குது. ஆனால் வந்து அவளோட கூரை மேலே ஒரு டின் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த டின் ஷீட் வந்து மழைனாலையும் காற்றுனாலையும் பயங்கரமாக சத்தம் கொடுத்துட்டே இருக்குது. எப்போ வேணால் அது பறந்து போயிடலாம் அப்படின்ற அளவுக்கான சத்தம். ஆனால் வந்து அது வந்து பறக்காது. ஏன்னா வந்து ஒரு பழைய ஒரு ஓக் மரம், அந்த மரத்தோட கிளை வந்து அந்த ரூஃப் மேலே இருக்குது. ஸோ அதனால் அது பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. So உஷாக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, அவள் இருக்கிற இடத்துல இருந்து க்ராஸ் பண்ணி குறுக்கால போனால் இன்னொரு எம் காலியான ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சிம்னி இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போனால் இன்னும் கூட கொஞ்சம் அவளுக்கு ஒதுங்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் காஞ்சும் இருக்கும். ஏன்னா இப்போ அவள் ஒதுங்கியிருக்க இடம் வந்து ஈரமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் காய்ந்த இடமா இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் போயிட்டு ஒதுங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சா. ஆனால் இப்போ வந்து அவளால் அங்கே போக முடியாது. ஏன்னா அவள் திருப்பி அவள் அதை தேடி போனானா ரொம்ப இருட்டாக இருக்கனால திரும்பி வர்றதுக்கு அவளுக்கு கஷ்டமாயிடும். ஹர் க்ளோத்ஸ் வெர் சோக்ட் அண்ட் த வாட்டர் ஸ்ட்ரீம் டவுன் ஃப்ரம் ஹர் லாங் பிளாக் ஹேர் டு ஃபார்ம் அ படல் அட் ஹர் ஃபீட். ஷி ஸ்டாம்ப்ட் ஹர் ஃபீட் டு கீப் தெம் வார்ம். She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted out all the other sounds. So avaloda dress ellame vandu romba vandu eerathla nenanjirundathu. Avaloda mudiyilendu thanni appadiye valinjite irundathu. Valinji vandu kaal kitta vandu kuttaya padalna kuttaya thanni thengi irundathu. அவ வந்து அவளோட காலை வந்து தட்டிகிட்டே இருந்தா. ஏன்னா வந்து கொஞ்சமாவது வந்து வார்மாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவள் வந்து திருப்பி ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி அவளுக்கு இருந்தது. அது வந்து கேட்டா இல்லை அவளா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த சத்தத்தையும் தாண்டி இந்த காற்று வேகமாக வீசுகிற இந்த சத்தம் எல்லா சத்தத்தையும் வந்து விட அதிகமாக இருந்தது. There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plans of venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted dunes. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. So இது வரைக்கும் அவள் பேயை பற்றி நினைக்கிறதுக்கு அவளுக்கு டைமே இல்லை. எப்படியாவது அவள் போய் மழையில் கொஞ்சம் ஒதுங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாள். இப்போ அவள் ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்க தாத்தா சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. இந்த இடத்த வந்து எப்படி வந்து இவள் இருக்கிற அந்த பாழடைந்த இடத்துல தான் வந்து லைட்னிங் மின்னல் தாக்கி அங்கேருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, அங்கே தான் வந்து பேய்கள் நடமானது அப்படின்றத வந்து அவள் நினச்சி பார்த்தா. அவள் வந்து என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படின்னா திருப்பி வந்து மின்னல் வந்து அந்த இடத்த வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். தண்டர் பூம்ட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் த லைட்னிங் கேம் குவிக்கர் நவ், ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ் பிட்வீன் ஈச் பர்ஸ்ட் ஆஃப் லைட்னிங்.
ஸோ இடி இன்னும் வேகமாக இடிச்சிட்டே இருந்தது. இப்போ மின்னல் இன்னும் கூட ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருந்தது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒரு மின்னல் வந்துட்டே இருந்தது. தென் தெர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் தேன் மோஸ்ட் அண்ட் ஃபார் அ செகண்ட் ஆர் டூ த என்டையர் ரூம் வாஸ் லிட் அப். அ ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்ட் அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் இன் அட் ஒன் எண்ட் அண்ட் அவுட் அட் தி அதர். உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் அஹெட் ஆஸ் த ஆப்போசிட் வால் வாஸ் லிட் அப். ஷீ சா க்ரௌச்சிங் இன் த டிஸ்யூஸ்டு ஃபயர் பிளேஸ் டு ஸ்மால் ஃபிகர்ஸ் தே குட் ஒன்லி ஹவ் பீன் சில்ட்ரன். த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் ஸ்டேரிங் பேக் அட் உஷா அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மின்னல் வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்னும் பிக்கர் ஃப்ளாஷ், ஒரு பெரிய மின்னல் வந்து ஒன்று வருது. ஒரு 2 செகண்டுக்கு தான் வந்து அந்த மின்னல் வருது. அந்த 2 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாழடைந்த பகுதி முழுக்கவும் வந்து வெளிச்சமாகுது. ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரீக் வந்து அந்த ஃப்ளோரில் வந்து, அதாவது ப்ளூ கலர் ஸ்ட்ரீக்னா லைட், ஒரு ப்ளூ லைட் வந்து அந்த ஃப்ளோரில் வந்து விழுந்த மாதிரி இருக்குது. உஷா வந்து நேராக பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஆப்போசிட்டாக இருந்த வாலும் வந்து மின்னல் வெளிச்சத்தில் வந்து ஒளி வீசுது. அப்போ வந்து ஒரு 2 குழந்தைகள் இருக்க மாதிரி அவள் வந்து பார்க்குறா. அந்த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ், அதாவது அந்த அவளுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அது வந்து பேய் மாதிரி தான் அவளுக்கு தெரியுது, பேய் குழந்தைகள் மாதிரி தெரியுது. அந்த பேய் குழந்தைகளும் திருப்பி உஷாவை வந்து பார்த்துட்ருக்கு. திருப்பி மின்னல் போன அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து 2 ஸ்கேரி இவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. த பிளாக் கிளவுட்ஸ் வேர் த்ரெட்டனிங், தி கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் வேர் ஸ்டேரிங் பேக். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த ஸ்கேரி இவெண்ட்னா பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீன் வந்து இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்ன பயமுறுத்துகிற மாதிரி சீன்ஸ் இங்கே இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டூ யூ நோவில் பர்முடா ட்ரையாங்கிள் பற்றி சொல்லியிருக்காங்க. பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னா, நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு கடலுக்கு நடுவில், ஓஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா தான் பர்முடா ட்ரையாங்கிள். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற எல்லா ஷிப்பு, போட்டு, ஈவன் ஏரோப்ளேன்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரையாங்கிள்குள்ளே மறைஞ்சு போயிடுது. இது வந்து உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவம். நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற இந்த பர்முடா ட்ரையாங்கிளில் வந்து நிறைய கப்பல்கள், போட்ஸு, அதுக்கப்புறம் ஏரோப்ளேன்ஸ் இது எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது. அது எதுக்காக அப்படி மறைஞ்சு போகுது அப்படின்ற ரீசனை வந்து இன்னமும் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இட் ஸ்டில் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு புரியாத புதிர். எதனால் அங்கே எந்த ஒரு யார் அங்கே ட்ராவல் பண்ணாலும், யார் அங்கே ஏரோப்ளேன், ஷிப்பு, போட்டு எது போனாலும் அங்கே வந்து மறைஞ்சு போயிடுது, இது எதனால் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது. ஸோ இந்த க்ளாசரி ஃபுல்லாக படிச்சுடுங்க செக்ஷன் டூவில். நவ் செக்ஷன் 3. உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். ஷீ ஹெட் சீன் வித்தவுட் அ ஷேடோ ஆஃப் அ டவுட் 2 கோஸ்ட்லி க்ரீச்சர்ஸ் அட் தி அதர் சைட் ஆஃப் த ரூம் அண்ட் ஷி வாஸ் நாட் கோயிங் டு ரிமைன் இன் த ட்ரியூன் பில்டிங் அ மினிட் லாங்கர். ஸோ உஷாவோட இதயமே அவளோட வாயில் வந்த மாதிரி அவளுக்கு இருந்தது. அவள் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் ஆப்போசிட் சைடில் 2 பேய் மாதிரி உருவத்தை கண்டிப்பாக அவள் பார்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் கூட அவள் இந்த பழடைந்த பில்டிங்கில் இருக்கவே அவளுக்கு விருப்பம் இல்லை. உடனே அவள் போகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோணிடுச்சு. She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. She was halfway across the open space when something, someone fell against her. She stumbled, got up and again bumped into something. She gave a frightened scream, someone else screamed and then there was a shout, a boy's shout and Usha instantly recognized the voice. ஸோ அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே அவள் வந்து அவள் நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து அவள் வந்து அந்த வால் பாழடைந்த அந்த உடஞ்சி போன அந்த வால்க்கு வழியாக உள்ளே வந்தா இல்லையா, அந்த கேப்பில் வந்து வெளியே ஓடுறதுக்காக ஓடினா.
கொஞ்ச தூரம் ஓடின உடனே வந்து திடீர்னு யாரோ வந்து அவ மேலே இடித்த மாதிரி இருந்தது. திருப்பி எழுந்து ஓடுறா, திருப்பி யாரோ மேலே திருப்பி இடிக்கிறா. உடனே அவள் பயங்கரமாக கத்துறா. திருப்பியும் அவங்க இவ கத்தினோடனே இன்னொரு ஒரு கத்துற சத்தமும் கேட்குது. அது வந்து ஒரு சிறுவனோட கத்துற சத்தம். அது உடனே வந்து அவள் அந்த வாய்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா, அது யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். ஸோ சுரேஷ் அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்டோன்னே உஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா, பின்யான்னு சொல்லி கூப்பிடுறா. நாங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கப்புறமா தே ஃபெல் இன் டு ஈச் அதர்ஸ் ஆம் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ரிலீவ் தட் தே ஆல் குட் டூ வாஸ் லாஃப் அண்ட் கிகல் அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம்ஸ். தென் உஷா செட், ஐ தாட் யூ வேர் கோஸ்ட். வி தாட் யூ வேர் அ கோஸ்ட், செட் சுரேஷ். கம் பேக் அண்டர் த ரூஃப், செட் உஷா. தே ஹடில் டுகெதர் இன் த கார்னர் சாட்டரிங் எக்ஸைட்டட்லி. ஸோ இவங்க இவ வந்து அவங்கள வந்து பேய் நினச்சிக்கிறா, அவங்க வந்து இவளை வந்து பேய் நினச்சிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே வந்து நிதானமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க திருப்பியும் அந்த கார்னரில் போயிட்டு மழை தண்ணி படாத அளவுக்கு அந்த கார்னரில் போயிட்டு நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து அதாவது ஹடில்டுனா ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க பேசிகிட்ருக்காங்க. வென் இட் க்ரூ டார்க் வி கேம் லுக்கிங் ஃபார் யூ, செட் பின்யா, அண்ட் தென் த ஸ்டார்ம் ப்ரோக். ஷால் வி ரன் பேக் டுகெதர், ஆஸ்ட் உஷா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாங்கர். We'll have to wait, said Binya. The path has fallen away at one place. It won't be safe in the dark and all this rain. Then we may have to wait till morning, said Suresh, and I'm feeling hungry. So, Binya enna solrana, irutta aarambichadukaprama naanga vandu unna thedikittu vandhom. Adukulla vandu inga indha kaatchala veesa aarambichiruchu, appdin solra. நம்ம ஓடி போயிடலாமா, எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து ஓடிட்டு வில்லேஜ்க்கு போயிடலாமா, எனக்கு இங்கே இருக்கவே வந்து ரொம்ப எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உஷா சொல்கிறான். ஆனால் இல்லை, பின்யா சொல்கிறா, இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து வழி வந்து கொஞ்சம் பள்ளமாயிடுச்சு. ஸோ நம்ம இருட்டில் போகணுன்னா கண்டிப்பாக அது வந்து சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ உஷா சொல்கிறான், நம்ம காலையில் வரைக்கும் அப்போ இங்கே இருந்து தான் ஆகணும். சுரேஷ் சொல்கிறான், நம்ம காலையில் வரைக்கும் தான், காலையில் வரைக்கும் அப்போ நம்ம இங்கே தான் இருக்கணும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறான். த விண்ட் அண்ட் ரெயின் கண்டினியூட் அண்ட் சோ டிட் த தண்டர் அண்ட் லைட்னிங், பட் தே வேர் நாட் அஃப்ரைட் நவ். தே கேவ் ஈச் அதர் வார்ம்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஈவன் த ரூன்ஸ் டிட் நாட் சீம் சோ ஃபோர்பிட்டிங். ஆஃப்டர் அன் அவர் த ரெயின் ஸ்டாப்ட் அண்ட் ஆல்தோ த விண்ட் கண்டினியூட் டு ப்ளோ, இட் வாஸ் நவு டேக்கிங் த கிளவுட்ஸ் அவே ஸோ தட் த தண்டர் க்ரூ மோர் டிஸ்டன்ட். தென் த விண்ட் டு மூவ் டான் அண்ட் ஆல் வாஸ் சைலண்ட். டுவர்ட்ஸ் டான் த விஸ்லிங் த்ரஷ் பிகான் டு சிங், இட்ஸ் ஸ்வீட் ப்ரோக்கன் நோட்ஸ் ஃப்ளட்டட் த ரெயின் வாஷ் ஃபியூன்ஸ் வித் மியூசிக். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து காற்று, மழை இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. இடி மின்னல் எல்லாமே வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை தைரியமாக இருந்தது. அந்த பாழ்ந்த இடமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயமுறுத்துகிற மாதிரி இப்போ இல்லை. கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் கழித்து மழை வந்து நின்று போச்சு. விண்டோ வந்து வீசுறது வந்து குறைஞ்சி போச்சு. மழை வந்து நின்றுடுச்சு, விண்ட் வந்து வீசிக்கிட்டே இருந்தது. விண்ட் வீசிக்கிட்டே இருந்ததுனால என்னாச்சு, கிளவுட்ஸ் எல்லாமே வந்து கடந்து போயிடுச்சு. இடியும் வந்து ரொம்ப தூரத்தில் தான் கேட்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் விண்டும் காற்றும் வந்து நகர்ந்து போயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. டுவோர்ட்ஸ் டான் அப்படின்னா விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து விஸ்லிங் த்ரஷ் பிகான் டு சிங். விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னா ஒரு மெல்லிய காற்று சத்தம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஸ்லிங் த்ரஷ் மட்டும் அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ ரெயினோட ஃப்ளட்ஸ் மட்டும்தான் வந்து அந்த பழந்த இடத்த வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்தது. அது வந்து ஒரு மியூசிக் மாதிரி அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்தது. லெட்ஸ் கோ, செட் உஷா. கம் ஆன், செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. ஓகே, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி உஷா சொல்கிறான். சுரேஷ் வந்து வாங்க போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
As it grew lighter, they saw that the plum tree stood upright again, although it had lost all its blossoms. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. So, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து அப்போ அந்த பிளம் ட்ரீ கீழே தரையார் அடிச்சு அடிச்சு காத்துல வீசிட்டு இருந்தது இல்லையா, அது இப்பதான் வந்து நிக்கிறத அவங்க பார்த்தாங்க. ஆனா அதுல இருக்கிற இலை பூ எல்லாமே கொட்டி போச்சு. ஸோ அவங்க வந்து அந்த பாழடைந்த இடத்துக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிங்க் ஆகுது, லைட் ப்ரீஸ் அதாவது மெல்லிய காற்று வந்து வீசிட்டுருக்கு. வென் தே வேர் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரியூன்ஸ், உஷா லுக் பேக் அண்ட் செட், கேன் யூ சி சம்திங் தேர் பிஹைண்ட் த வால், இட்ஸ் லைக் அ ஹேண்ட் வேவிங். ஸோ இவங்க அந்த ரியூன்ஸ் அந்த பாழடைந்த இடத்த கடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ உஷா திரும்பி பார்க்குறா, திரும்பி பார்த்துட்டு கேட்குறா, நீங்கள் உங்களால் அங்கே உன்னை பார்க்க முடியுதா, அந்த வால்க்கு பின்னால் யாரோ கை காமிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ கான் சி எனி திங், செட் சுரேஷ். இட்ஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த பிளம் ட்ரீ, செட் பின்யா. தே வேர் ஆன் த பாத் லீடிங் அக்ராஸ் த சேடல் ஆஃப் த ஹில். நான் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறான். பின்யா என்ன சொல்கிறான்னா, அது வந்து அந்த பிளம் ட்ரீயோட மேல் பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவங்களோட ஹில் அவங்களோட மவுண்டெயின் பகுதியை க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. குட் பாய் குட் பாய், வாய்ஸஸ் ஆன் த விண்ட். ஹூ செட் குட் பாய், ஆஸ்த் உஷா. நாட் ஐ, செட் சுரேஷ். நாட் ஐ, செட் பின்யா. ஐ ஹர்ட் சம் ஒன் காலிங், இட்ஸ் ஒன்லி த விண்ட். ஸோ யாரோ வந்து குட் பாய் குட் பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கேட்குது. யார் குட் பாய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறா. நான் இல்லை சுரேஷ் சொல்கிறான், நான் இல்லைன்னு பின்யாவும் சொல்கிறான். ஆனால் யாரோ சொன்ன மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அதுக்கு வந்து பின்யா சொல்கிறா, இல்லை அது வெறும் காற்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உஷா லுக் பேக் அட் த ரியூன்ஸ், த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். த லீவ்ஸ் ஆஃப் த பிளம் ட்ரீ ஷோன், த த்ரஷ் சாட் தேர் சிங்கிங். கம் ஆன், செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய், Usha heard them calling, or was it just the wind? So Usha vandu thirupi anda palandha edatha vandu paakra, thirumbi paakra. Ipa vandu kaalai nerathla suriyan vandaachu, anda palandha pagudila irukra anda odanja anda wall ku mele vandu suriyan nalla shine pannitirundha. Plum tree um nalla uli veesittirundhuchu. Adhe maadhiri wind ஒரு பறவையும் அங்கே உட்காந்து அழகாக வந்து கூவிக்கிட்டு இருந்தது. சுரேஷ் வந்து சொல்கிறான், சீக்கிரமாக எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். திருப்பி குட் பாய் குட் பாய் அப்படின்ற அந்த சத்தம் கேட்குது. உஷாக்கு வந்து அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. அது வந்து யாராவது சொல்கிற சத்தமா, இல்லை வெறும் காற்று வீசுகிற சத்தமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஒருத்தர் முடிக்கிறாரு. ஸோ அது வெறும் காற்றனோட சத்தம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது காற்றனோட சத்தம் இல்லை, அது வந்து உண்மையாகவே யாரோ இருந்து சொல்கிற குட் பாய் சத்தமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது உங்களோட விருப்பம். அதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி இவங்க எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி குட் ஸ்டோரி. ஸோ இதில் இருக்கிற க்வெஷ்சனர் மட்டும் ஃபில்அப் பண்ணணும். ஷால் வி ரன் பேக் டுகெதர், இது க்வெஷ்சன். இது வந்து யார் கேட்டா, ஹூ ஆஸ்ட் திஸ், இந்த க்வெஷ்சனை யார் கேட்டா, உஷாவா பின்யாவா சுரேஷா, நீங்கள் எழுதணும். ஹூ ஆன்சர்ட், இந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னா அப்படின்றத இங்கே எழுதணும். வாட் வாஸ் த ஆன்சர், ஆன்சர் என்னங்கிறத இங்கே எழுதணும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த செக்ஷனை படித்து பார்த்து எழுதுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களால் எழுத முடியும். ஸோ இந்த செக்ஷனுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற க்ளாசரி கம்ப்ளீட்டாக படிக்கணும். படிச்சுட்டு இந்த ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏ எக்ஸசைஸ் வந்து இட்ஸ் யுவர் அசைன்மெண்ட் டுடே. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இது நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பி அண்ட் சி உங்களுக்கு க்வெஷ்சன் அண்ட் ஆன்சருக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் அனுப்புகிறேன், அதை வந்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட டுடேஸ் அசைன்மெண்ட்ஸ். இந்த ஒரு ஒரு செக்ஷனுக்கு முடிஞ்சப்பறம் நான் என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேனோ இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் முடித்து எனக்கு எழுதி அனுப்பணும். இந்த க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன், அதை வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. மீதி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எனக்கு எழுதி அனுப்பணும். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.